நித்யானந்தா எங்கே இருக்காருன்னு நம்ம யாருக்கும் தெரியாது. ஆனால் நித்யானந்தா யாருன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இஸ்கான் அப்படிங்கிற கிருஷ்ணருடைய அமைப்பை பற்றி விமர்சனம் பண்ணது ஏன்? பிரதமர் நரேந்திர மோடி திடுதுப்புன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்கள் பற்றியும் திமுக அரசு பற்றியும் பேச வேண்டிய தேவை என்ன? மைக்ரோநேஷன் அப்படின்னு சில நாடுகளை அழைப்பாங்க. அதில் ஒன்றாக இருக்கக்கூடிய நித்யானந்தாவினுடைய கைலாசா, இந்தியாவினுடைய தேர்தல் செலவு பற்றியும் இஸ்கான் அமைப்பு அதற்காக ஆற்றக்கூடிய ஒப்பற்ற பணிகள் பற்றியும் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்கன்னு விரிவாக பார்த்துடலாமா? இது பிரசாத் சிக்னேச்சர். இஸ்கான் அப்படிங்கிற அமைப்பு ஆந்திராவில் இருக்கக்கூடிய கோசாலையில் பசுக்களை சரியாக பராமரிப்பது இல்லை, பசுக்களை இறைச்சி கூடங்களுக்கு அனுப்பக்கூடிய வேலையை தான் இஸ்கான் அமைப்பு சிறப்பாக செய்யுது, கன்றுக்குட்டிகள் எல்லாத்தையுமே கறி கடைக்கு அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது தான் பாஜக எம்பியாக இருக்கக்கூடிய மேனகா காந்தி, இவங்க விலங்குகள் நல ஆர்வலரும் கூட. அப்படிப்பட்ட ஒருத்தவங்க ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோசாலையை மையமாக வச்சும் இஸ்கான்கிற அமைப்பை மையமாக வச்சும் சில வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. இன்னொரு புறம் அப்படியே பிரதமர் நரேந்திர மோடி ஆந்திரா பக்கத்தில் இருக்கக்கூடிய தெலுங்கானா அப்படிங்கிற மாநிலத்துக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களை சரியாக திமுக அரசு பராமரிக்கவில்லை அப்படிங்கிற வார்த்தையையும், கோயில்கள் சொத்துக்கள் ரிலேட்டடான விஷயங்கள்லையும் திமுக அரசு என்ன மாதிரியான கோப்புகளை கையாளுதுங்கிற வார்த்தைகளை ஒட்டி அவர் தன்னுடைய பிரச்சார பயணத்தை திசை திருப்பியிருக்காரு. 2024 எலெக்ஷனை நோக்கி இன்னொரு ஸ்டேட்டில் போய் நின்றுக்கிட்டு வேற ஒரு ஸ்டேட்டை பற்றி பிரதமர் நரேந்திர மோடி பேசியிருக்கலாம், ஆனால் கோயில்களை மையமாக வச்சு பேச வேண்டிய காரணம் என்ன? இந்த ரெண்டையும் அப்படியே பேலன்ஸ்டாக வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் ஆரம்பித்தோம்ல நித்யானந்தா அப்படிங்கிற ஒரு மனுஷன், அவர் இந்த ரெண்டு விஷயத்தையும் கம்பைன் பண்ணி என்ன பேசியிருக்காருங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். நித்யானந்தாங்கிறது யார்? திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பி பெங்களூருக்கு போய் ஹீலிங் பண்ணுறதுக்கான வேலைகளை செஞ்சு பெங்களூர்லேயே விடுதி ஆசிரமம்னு ஒன்று ஆரம்பித்து பாலியல் புகாரில் சிக்கி ரஞ்சிதாவை கடந்த ஜூலை மாதம் கைலாசா அப்படிங்கிற நாடு எங்கே இருக்குன்னே தெரியாது, ஆனால் அந்த நாட்டினுடைய பிரதமராக அறிவித்தார். தன்னுடைய மானசீக சிஷ்யா, அந்த வார்த்தைக்கு சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடிய ரஞ்சிதா பிரதமராக கைலாசா நாட்டுக்கு அறிவிக்கப்பட்டிருக்காங்க. தனி நாடு, தனி சின்னம், தனி கொடி, தனி லேண்டு. எங்கே இருக்குன்னு கேட்டால் ஈக்குவடார் பக்கத்தில் இருக்குங்கிறாங்க. தனி தீவு, எப்பவுமே கப்பல்லையே ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறாங்க. போய் இறக்கி விடுறது, மறுபடியும் மக்களை ஏற்றிட்டு வர்றது, இதுதான் அங்கே நடக்கக்கூடிய வேலை அப்படிங்கிற மாதிரியான தகவல் பெங்களூரு பிடதி ஆசிரமத்தில் இருந்த முன்னாள் சீடர்கள் மூலிமா கிடைக்கக்கூடிய தகவல்கள். இது எல்லாத்தையும் தாண்டி இந்தியாவினுடைய உளவுத்துறை நிச்சயமாக நித்யானந்தாவை பிடித்து கைது செய்து அவர் மீது விசாரணை நடத்தும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்றுகிறது நமக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம எவ்வளோ பெரிய ஆள், நம்ம வந்து இஸ்ரேலினுடைய மொசாட்டோடலாம் நம்ம பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நித்யானந்தா அப்படிங்கிற ஒரு மனுஷன் இடையில ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பதிவு செஞ்சுருந்தார். அது என்ன அப்படின்னா, கைலாசா த அவதார் கிளிக்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த ஃபேஸ்புக் ஐடி. அதில் இருந்து தான் நித்யானந்தா இந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே உதிர்த்திருக்கார். ரைட்டா? என்ன சொல்லியிருக்காரு? பிரதமர் நரேந்திர மோடியை பற்றி அவர் பேசலை, இந்தியாவினுடைய தேர்தல் பற்றியும், 2024 நடைபெறக்கூடிய தேர்தல் பற்றியும், அதற்கான தேர்தல் செலவுகள் பற்றியும், இஸ்கான் அப்படிங்கிற அமைப்பினுடைய முக்கியத்துவம், அது மட்டும் இல்லாமல் இஸ்கான் அமைப்பில் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது நித்யானந்தாவுக்கு எப்படி தெரிஞ்சது, அவர் சில வார்த்தைகள் என்ன உதிர்த்திருக்காரு, இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நித்யானந்தா அப்படிங்கிற அந்த ஒரு மனிதர் மைக்ரோநேஷன் அப்படிங்கிற அந்த நாடுகளுடைய பட்டியலில் தன்னுடைய இதையும் சேர்த்துருக்கார். மைக்ரோநேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ஒரு நாட்டில் இருப்பீங்க, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய குடிமகன்கள் மூலிமா இன்னொரு நாடு ஒன்று புதிதாக உருவாகும். அந்த நாடு வந்து ஐநாவால் அங்கீகரிக்கப்படாத ஒரு நாடு, அதுவாக தனியாக இயங்கும், தனி லேண்ட் இருக்கும், அவங்க தனியாகவே இயங்குவாங்க. இப்படிப்பட்ட நாடுகள்லாம் உலகத்தில் இருக்குது. நம்ம கைலாசா மாதிரி அவங்களும் சில நாடுகளை வச்சுருக்காங்க. எப்போ ஆனால் நம்முடைய
நித்யானந்தாவினுடைய கைலாசா ஐநாவிலேயே போய் அவங்களுடைய சிஷ்யர்கள் பேசிட்டு வந்திருக்காங்க. நியூயார்க் நகரம் வந்து அவங்க கூட போடப்பட்ட ஒப்பந்தத்தை ரத்து செஞ்சிச்சு. ஆனால் நியூயார்க் மட்டும் கிடையாது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய 30 மேற்பட்ட நகரங்களோட டைஅப் பண்ணி சிஸ்டர் சிஸ்டி அப்படிங்கிற பேரில் இன்னமும் இயங்கிட்டிருக்கு நித்யானந்தாவினுடைய கைலாசா. நம்ம கைலாசா மட்டும்தான் உலகத்தில் எப்படி இயங்கிட்டு இருக்கா, மைக்ரோனேஷன்ஸ் வேற என்னென்ன கண்ட்ரீஸ்லாம் இருக்குன்னு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா அதையும் நான் சொல்கிறேன். லிபர்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடு, அது வந்து 2015 இருக்குது. இன்னமும் அதோடய வெப்சைட் வந்து சோஷியல் மீடியாக்கள்ல வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அப்பப்போ வந்து சில வார்த்தைகள் பதிவு பண்ணுவாங்க. குரோஷியா, செர்பியா உள்ளிட்ட நாடுகளுக்கு இடப்பட்ட கேப்பில் தான் அந்த நாடு இருக்கிறதா சொல்கிறாங்க. அவங்களுக்குன்னு தனியாக இராணுவம் இருக்குது, அரசியலமைப்பு சட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் அவங்க அங்கீகரிக்கப்படாத நபர்கள், அதுதான் மைக்ரோனேஷன்ஸ். சீலண்ட் அப்படிங்கிற ஒரு நாடு மைக்ரோனேஷன், 1967 இங்கிலாண்டில் பக்கத்தில் உருவானதாக சொல்கிறாங்க. ஒரு எப்படி ஒரு கோட்டை வந்து தனி நாடாக முடியும்? இப்போ நம்ம திருமயம் பக்கத்தில் ஒரு கோட்டை இருக்குது, புதுக்கோட்டை பக்கத்தில். அந்த கோட்டை ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் பராமரிக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். பீரங்கிலாம் இன்னமும் இருக்கும் இங்கே. அப்போது அந்த கோட்டையில் வந்து ஒரு 100 இருக்காங்கன்னா அவங்க மட்டும் அந்த கோட்டை அவங்களுக்குரியது தான், அந்த கோட்டைக்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் ஒன்று உருவாக்கி அதற்கான காவலர்கள், அதற்கான இராணுவம், இது எல்லாமே வடிவமைச்சுக்குவாங்க. அந்த கோட்டையை விட்டு அவங்களும் வெளில வர மாட்டாங்க. குறிப்பாக வந்து இப்போ பழங்குடியினர்கள், மலை ஜாதி மக்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் எப்படி தனியாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்களோ அது மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்வாங்க. ரைட்டா? அப்படிப்பட்ட சீலண்ட் அப்படிங்கிற ஒரு நாடு வந்து தனி கோட்டை, அது மொத்தம் இருக்கிறது 75 தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்னேக் ஹில் அப்படின்னு சொல்லிட்டு 2003 ஆஸ்திரேலியா அப்படிங்கிற நாட்டில் இருக்கிறதா ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய மக்கள் யாருக்குமே ஏன் இவங்க தனியாக வந்து ஒரு நாடை விரும்பினாங்க அப்படின்னா, வரி செலுத்த எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. வரி செலுத்த விருப்பம் இல்லைன்னா உங்களை நாங்கள் நாடு கடத்துகிறோம், அகதிகளாக போகிறோம் அப்படின்னு. நீ என்னையா எங்களை நாடு கடத்துறது? உன் நாட்டில் வாழ்கிறதுக்கு நாங்கள் வரவே இல்லை. நாங்கள் இங்கே குரூப்பாக வந்து ஒரு 50-60 குடும்பம் இருக்கோம், நாங்கள் தனி நாடாக அறிவிச்சுக்கிறோம் அப்படின்னு அறிவிச்சது தான் ஸ்னேக் ஹில் அப்படின்னு சொல்லிட்டு 2003 வரி செலுத்தாத மக்களால் உருவாக்கப்பட்ட ஒரு 100 மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் ஆஸ்திரேலியாவில் இன்னமும் இருக்குது. இதுக்கு பேர் தான் மைக்ரோனேஷன். இதில் எல்லோர் கிங்டம் அப்படின்னு டென்மார்க் 1944 உருவானது. இப்படி அந்த வரிசையில் ஒன்றா நித்யானந்தாவினுடைய கைலாசா அப்படிங்கிற அந்த நாடும் மைக்ரோனேஷன் அப்படிங்கிற அந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி நித்யானந்தா தன்னுடைய சொற்பொழிவுகளை தொடர்ந்து ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டா மூலியமாக பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கார். நித்யானந்தாவை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தொடர்ந்து அவருடைய பேச்சுக்களை என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 2024 தேர்தல் சம்பந்தமாக அவர் சில வார்த்தைகளை பதிவு செய்கிறார். முக்கியமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய தேர்தல்கள் சம்பந்தமாக பதிவு செய்கிறார். அப்போது பதிவு செய்த வார்த்தைகள்லாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவினுடைய தேர்தல் செலவுகள் பற்றியும் அவர் பேசுகிறார். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இஸ்கான் அப்படிங்கிற அந்த வார்த்தையை பதிவு பண்ணுறார். இந்த இஸ்கான் அப்படிங்கிற அமைப்பு என்ன, இந்த இஸ்கான் அப்படிங்கிற அமைப்பு யாரால் உருவாக்கப்பட்டது, இந்த இஸ்கான் அப்படிங்கிற அமைப்பை பற்றி பாஜகவினுடைய எம்பி மேனகா காந்தி இப்போ ஏன் பேசியிருக்காங்க, இதுக்குள்ள ஏகப்பட்ட அரசியல் இருக்குது, அந்த அரசியலுக்கு சில காரணங்களும் இருக்குது. இதை பேசுகிற நித்யானந்தா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று பதிவு செஞ்சுருக்கார். ஏலியன்களை பற்றி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க, அதனால் ஏலியன்களுக்குன்னு சொல்லிட்டு நான் தனியாக ஒரு விமான நிலையம் ஒன்று உருவாக்க போகிறேன் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். ஆனால் இதையெல்லாம் கேட்டு கைதட்டக்கூடிய மக்கள் அங்கே இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க மூளைச்சலவை செய்யப்பட்டவர்களா, நிஜமாகவே அவங்கெல்லாம் மனிதர்களா, இல்லை அவங்களும் ஏலியனா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. ஆனால் அவங்க ஒரு மதத்திற்கான அடையாளத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக இருக்கக்கூடிய நித்யானந்தா இந்த இஸ்கான் அப்படிங்கிற அமைப்பை பற்றி பேசுகிறார். இந்த இஸ்கான் அப்படிங்கிற அமைப்பு 1966 நியூயார்க்கில் பக்தி வேதாந்தா சுவாமி அப்படிங்கிற ஒரு நல்ல மனிதரால் தொடங்கப்பட்டது. அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சைவத்தை உலகம் முழுவதும் கொண்டு போய் பரப்பணும், யாரும் பசியோடு இருக்கக்கூடாது. பசு அப்படிங்கிறது ரொம்ப மெல்லிய ஒரு உயிரினம், அதை வதைக்கக்கூடாது. உயிர் பலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தையும், முறையற்ற பாலியல் உறவு அப்படிங்கிற வார்த்தையும், இதெல்லாம் இந்த வார்த்தைகள்லாம் அந்த இஸ்கான் அப்படிங்கிற அமைப்பில் தொடர்ந்து பேசப்பட்ட வார்த்தைகள். எது எதெல்லாம் வந்து சமூகத்திற்கு கேடானதோ, போதைப் பொருட்கள் கேடானதா, அதை விலக்கி வைங்க, பசுவதையா அதை செய்யாதீங்க, முறையற்ற பாலியல் உறவா, ஆஹா அது வேண்டாம்,
இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து குரல் எழுப்பி உலகம் முழுவதும் நல்ல பல கோட்பாடுகளை மத ரீதியாக கொண்டு போய் சேர்த்த ஒரு கிருஷ்ண அமைப்பு தான் இது. டெல்லியில் இந்தியா உலகத்திலேயே பெரிய பகவத்கீதை இந்த இஸ்கான் அமைப்பு, டெல்லியில் இருக்கக்கூடிய இஸ்கான் அமைப்பில் தான் இருக்குது. மேற்கு வங்கத்தில் இஸ்கான் அமைப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிருஷ்ணர் கோயில், ஜெகநாதன் டெம்பிள்னு சொல்லுவாங்க, அவ்வளோ பெரிய டெம்பிள் ஒன்று கட்டி வச்சுருக்காங்க. இது எல்லாமே மக்களுடைய பயன்பாட்டுக்காக இருக்குது. ஒரு ட்ரஸ்ட்டு, ஒரு தன்னார்வ தொண்டு அமைப்பு. அந்த தொண்டு அமைப்புக்குள்ளே இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அரசுக்கு அப்பப்போ காசு கொடுப்பாங்க, தேர்தல் செலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுப்பாங்க. போய் கேட்டாங்கன்னா கொடுப்பாங்க, கேட்காட்டியும் கொடுப்பாங்க, அன்பளிப்பாக வரும். ஏன்னா ட்ரஸ்ட்டு, அதனால் வந்து யாருக்குனாலும் என்னனாலும் உதவி செய்யலாம், இல்லாதவர்களுக்கும் உதவி செய்யலாம், இருக்கிறவங்களுக்கும் உதவி செய்யலாம். அப்படிப்பட்ட நேரத்தில், எலெக்ஷன் வரக்கூடிய இந்த நேரத்தில் இஸ்கான் அமைப்பை பற்றி மேனகா காந்தி அவர்கள் உதிர்த்த வார்த்தைகள் தான் இப்போ ஃபெமிலியராக பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. அதற்கு ஒத்துதக்கூடிய வகையில் தான் நித்யானந்தியாவனுடைய பேச்சும் இருக்குது. மேனகா காந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆந்திராவில் 246 பசுக்கள் இருக்குது, எல்லாமே பால் கொடுக்கக்கூடிய பசுமாடுகள், ஆனால் கன்றுக்குட்டிகளை மட்டும் காணாம். கன்றுக்குட்டி எங்கே போச்சு, விற்றுட்டாங்களா? அப்போது இந்த கன்றுக்குட்டிகள்லாம் எங்கே போச்சு? ஒரு 246 பசுமாடு இருக்குது, அந்த 246 பசுமாடுக்கும் கன்றுக்குட்டி இருக்கணும்ல, எல்லாமே பால் கறக்கக்கூடியது தான். அப்போ பால் ஊறுது அப்படின்னா அதை குடிக்கிறது கன்றுக்குட்டி இருக்கணும்ல அந்த இடத்துல, அந்த கன்றுக்குட்டிலாம் எங்கே அப்படின்னு தான் அவங்க கேள்வி கேட்குறாங்க. இது யதார்த்தமான ஒரு கேள்வி. ரெண்டாவது, அவங்க விலங்குகள் நல்லா ஆளும். இப்போ அவங்க எங்கே இருக்காங்கிறது தான் க்வெஸ்சன். அவங்க பாஜகவினுடைய எம்பியாக இருக்காங்க. இவ்வளவு நாள் இல்லாத அக்கறை, யாருக்கும் இல்லாத அக்கறை, இப்போது ஏன் உனக்கு வந்தது அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்து இருக்கும், மக்கள் கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கான பதில் தேடி பயணிக்கும் போது தான் நித்யானந்தாவினுடைய வீடியோ வந்து சிக்குச்சு. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்கானுங்கிற அமைப்பை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிட்டு, அவங்க இல்லாதவங்களுக்கு உதவி செய்வாங்க, இருக்கிறவங்களுக்கும் உதவி செய்வாங்க, எப்போ தேர்தல் நேரத்தில் அப்படின்னு. இப்போ ரெண்டையும் பேட்ச் பண்ணி பார்க்கும்போது பாஜகவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஆந்திரா பக்கம் வந்து நின்றுட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களை எல்லாம் திமுக சரியாக கவனிக்கவில்லை, சரிவர பராமரிக்கவில்லை, அங்கே இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை சரியாக செயல்படவில்லை அப்படின்னு பேசுறதுக்கு பின்னாடி இங்கே இருக்கக்கூடிய மடங்களையும் சைவ சித்தாந்தத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய நபர்கள்ட்ட இருந்தும் எலெக்ஷனுக்கான துட்டு கேட்கக்கூடிய மறைமுகமான ஒரு பிரச்சாரமாக பார்க்கப்படுது. இதுதான் டிஎம்கே சைடில் சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. இன்னொரு பக்கம் நித்யானந்தா, அவர் ஃபண்டு கொடுக்கறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறது மூலிமா புரிஞ்சுக்க முடியுது. மேனகா காந்தி எடுத்த விஷயமும், இவ்வளவு நாள் உங்களை விட்டு வச்சோம், எலெக்ஷன் வருது, இஸ்கான்கிற அமைப்பாக 600 மேற்பட்ட ஆலயங்கள் வச்சுருக்கீங்க, 100 கல்வி நிறுவனங்கள் வச்சுருக்கீங்க, அது வைக்கிறதுக்கு இந்தியா முழுவதும் உங்களுக்கு இடம் கொடுத்துருக்கோம், எலெக்ஷன் நேரத்தில் என்ன கண்டுக்க மாட்டீங்க, என்ன வந்து பேசவே இல்லை, பாஜக ஆஃபீஸ் வந்து பேசவே இல்லை நீங்கள், அப்போது எலெக்ஷனுக்கு யார் துட்டு கொடுக்குறது, அன்பளிப்பு வேண்டாமா, ஒன்று நீங்கள் வாங்க இல்லை எங்கள்கிட்ட வந்து வாங்கிக்கோங்க, இந்த மாதிரி கொடுக்கலாங்கள் இருந்தால் தானே அப்பப்போ நல்லுறவு இருக்கும், அப்போ தான் நாடு வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறது தான் மேனகா காந்தி பேசின வார்த்தைகள் மூலிமா புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ நித்யானந்தாவினுடைய மைக்ரோனேஷனில் ஆரம்பித்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லையும் சிறப்பான சேவையாற்றிக்கிட்டு இருக்கதாக சொல்லப்படக்கூடிய இஸ்கான் அமைப்பில் இருக்கக்கூடிய முறைகேடுகளை இப்போ தான் பாஜக எம்பியான மேனகா காந்திக்கு தெரியுதுங்கிறாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக என்ன சொல்கிறாங்கன்னா, பிடிஐக்கு கொடுத்த ஒரு பேட்டி, யார், வி ராஜேந்திரர் அப்படிங்கிற ஒருத்தர், அது மட்டும் இல்லாமல் அந்த இஸ்கான் அமைப்பினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் யுதிஷ்டர் கோவிந்த தாஸ் அப்படிங்கிற ஒரு நபர், அவர் ஏன் சொல்கிறாருன்னா, ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு. சார், தயவுசெய்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனகா காந்தியினுடைய ஆஃபீஸ் பக்கம் கொஞ்சம் போயிட்டு வாங்க அப்படிங்கிறது தான். நான் இப்போ நேராக பார்த்து பேசும்போது எலெக்ஷனை பற்றி பேசலாம், கோசாலையினுடைய பராமரிப்பை பற்றி பேசலாம், சில நல்ல முன்னேற்றங்கள் வரும். அப்போ தான் தம்பி நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து ஒன்று முன்னா உட்காந்து போவோம் தம்பி, அப்போ தான் நிறையா நல்ல விஷயங்கள் வந்து சேரும் அப்படிங்கிறத தான் நித்யானந்தாவினுடைய பேச்சு மூலிமா, அவருடைய போதனைகள் மூலிமா இங்கே ஒப்பிட்டு பார்த்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய தேவையாக இருக்குது. ஸோ 3 கார்னரு, லாஸ்டில் அது எங்கே போய் நிற்குதுன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி வந்து நிற்குது. எல்லாமே மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் அப்படிங்கிற வார்த்தையை தான் கடைசியில் சொல்லி நிறைவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு உடன்படலாம், கருத்துக்கள் ஒத்து வராமல் இருக்கலாம், பட் இது வந்து ஒரு ஒப்பீடு தான். இங்கேருந்து இவங்க ஒருத்தவங்க பேசுகிறாங்க, இவங்க ஒருத்தவங்க பேசுகிறாங்க, இங்கே ஒரு ரியாக்ஷன் நடக்குது. இத்தனை நாள் இல்லாமல் இப்போ எதுக்கு அந்த விஷயத்தை பேசுகிறாங்கங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கும்போது நமக்கு நிறையா விஷயங்கள் கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அதை எனக்கு புரிஞ்ச அளவில் உங்ககிட்ட வந்து நான் சொல்கிறேன். இது சரினா சரின்னு எடுத்துக்கோங்க, தப்பு அப்படின்னா தப்புன்னு சொல்லுங்கள். உங்களுடைய அறிவுக்கு பொருந்தாததை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டியது இருக்குது. இதே இடத்துல நான் பேசுகிறது தப்பு அப்படின்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் சுட்டி காமிங்க. நான் ஏன் உங்கள்கிட்ட வந்து பேசுகிறேன்னா என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.